களம்பெறும் நடிகை சரோஜா தேவிக்கு ஏற்பட்ட சோகம் அதிர்ச்சியில் ரசிகர்கள். எவர்கிரீன் நடிகைகளில் ஒருவராக இருந்த நடிகை சரோஜா தேவி பல வருடங்களுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அந்த பேட்டியில் அவங்க தன்னுடைய சினிமா வாழ்க்கை குறித்தும் தன்னுடன் நடித்த நடிகர்கள் பற்றியும் அதில் பல தகவல்களை பேசியிருக்கிறார். இந்த வகையில் நடிகர் எம்ஜிஆருடன் ஏற்பட்ட முதல் சந்திப்பு, அவருடைய உண்மையான குணங்களை பற்றியும் அதில் சரோஜா தேவி பேசியிருக்கிறார். நடிகை சரோஜா தேவி ஜனவரி 7 1938 பெங்களூரில் பிறந்திருக்கிறார். இவர் தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளில் நடித்திருந்தாங்க. இவர் கன்னடத்தில் அபிநய சரஸ்வதி என்ற திரைப்படத்தின் மூலம்தான் அறிமுகமாகி இருக்காங்க. அந்த திரைப்படத்தின் மூலம்தான் தமிழில் கன்னடத்து பைங்கிலி என்ற அடைமொழியோடு பலரால் இப்போதும் அழைக்கப்பட்டு வராங்க சரோஜா தேவி அவங்க. ஆரம்பத்தில் சரோஜா தேவி நடிப்பின் மீதும் ஆர்வம் இல்லாமல் தான் இருந்தாங்க. அவருடைய அம்மா தான் கட்டாயப்படுத்தி நடிக்க வைத்தாராம். அதற்கு பிறகு கன்னடத்தின் முதன் முதலில் இவர் நடித்திருக்க பிறகு தமிழில் உள்ளிட்ட எல்லா படங்களும் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கிறது. அப்போது எம்ஜிஆர் சிவாஜியுடன் நடிக்கவே இவருக்கு நேரம் சரியாக இருந்ததாம். ஓராண்டுக்கு குறைந்தது 30 படங்கள் இவர் நடித்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் முதன் முதலில் ரேவதி ஸ்டுடியோவில் கச்ச தேவயானி ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது அங்கே 1000 சூரியன்கள் பிரகாசமாக இருப்பது போல் உருவம் வந்து இருக்கிறது. அவரை பார்த்த எல்லோரும் எழுந்து அவருக்கு வணக்கம் செலுத்திருக்காங்க. அவர் யார் என்று அப்போது சரோஜா தேவிக்கு தெரியாதாம். ஆனால் இவர் எழுந்து நின்றிருக்காங்க. எல்லோரும் அவருடன் பேசிய பின் பெங்களூரிலிருந்து இந்த பெண் வந்து இருக்காங்க, இன்று அவரை அறிமுகம் செய்திருக்காங்க. அவரும் உடனே கன்னடத்தில் நீ நல்லா இருக்கியா என்று கேட்டிருக்காரு. அவர் போன பிறகுதான் அவரது எம்ஜிஆர் என்று சரோஜாவிக்கு தெரிய வந்ததாம். அதற்கு பிறகு போய் திருடாதே படத்தில் அந்த பெண்ணின் முயற்சி செய்யுங்கள் என்று எம்ஜிஆர் கூறினாராம். அப்படித்தான் அவரோடு ஜோடி சேர வாய்ப்பு கிடைத்தது என்று கூறியிருக்காங்க. ஒருமுறை எம்ஜிஆரோடு ஜோடியாக டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் போது இவருடைய காலில் கண்ணாடி குத்தி விட்டதாம். இவரும் சொல்லாமல் ரத்தத்தோடு ஆடியிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் இவருடைய காலை பார்த்து அவர் மேலே இருக்க காலை வைத்து காயத்தை சுத்தம் செய்திருக்காரு. இந்த நிலையில் தான் இவங்க திடீரென உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த செய்தி வெளியான உடனே ரசிகர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரோஜா தேவி அவங்க உடம்புக்கு என்னான்னு ரசிகர்கள்லாம் கேள்வி எழுதியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.